ஸ்டோரி தான் நல்லாயிருக்கு. எல்லாம் வந்துட்டு நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா நடிச்சிருந்தாரு. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்தது. போர் அடிக்கல எதுவுமே, இந்த சினிமே போர் அடிக்கல, எல்லாமே நல்லா இருந்தது. அந்த லவ் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் வரையும் ஒரு ஒன்றா லவ் பண்ணி அது எப்படி அப்படி சொல்லிட்டு அவங்க லவ் ஸ்டோரியை சொல்லி மெயினாக சொல்லியிருப்பாங்க. எல்லா ஸ்டோரியுமே நல்லா இருந்துச்சு, எல்லா ஸ்டோரியுமே சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எங்குமே போர் அடிக்குது ஒரு இதுவுமே இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லாமே ஃபன்னாக இருந்தது, எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்குமே நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா தான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு, சூப்பராக தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்க்கலாம், கப்புள்ஸாக போய் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே சிரிச்சிருந்தாரு. 5-5 கூட கொடுக்கலாம். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. காமனாக ஒருத்தனுக்கு லவ்ன்ற ஒன் லைஃப்பில் எப்படி அமையுது, அது போனதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கு அமைஞ்சுனா எப்படி பார்த்துக்கிறான்றது தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு, நல்லா இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. சத்தியமாக அந்த மூணு அந்த ட்ரியோஸ் தான், இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், நல்லா இருந்துச்சு படம். அவர் நடிச்சிருந்தார், ஜெயசீலன் நடிச்சிருந்தாரு, செம்மையாக இருந்துச்சு படம். யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து கூட பார்க்கலாம், அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. ஃபேமிலியெலாம் நான் தாராளமாக பார்க்கலாம், அதை சூப்பராக இருக்குது. ஸ்கூலில் அப்படி தானே பண்ணிகிட்ருந்தோம், வேறு எதுவும் பண்ண முடியாது, வீட்டில் அடிப்பாங்க, நம்மளே அப்படியே ஹாப்பி ஃபீஸ்லாம் குடிச்சிட்டு போதையாக பேசுகிறோம், அந்த மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ, கிளைமேக்ஸ் நல்லா இருந்து சொல்லியிருந்ததெல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது, கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம். நல்லாயிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லாயிருக்கு ப்ரோ, கான்செப்ட் அதான் ப்ரோ, அந்த பிரேமம் படம் மாதிரி ப்ரோ, ஸ்கூல் லவ் காலேஜ் லவ் அது மாதிரி போகுது. ஸ்கூல் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஆனால் படம் கொஞ்சம் பொறுமையாக தான் போவோம், பொறுமையாக தான் ஸ்டார்ட் ஆகும். கடைசியில் போகும்போது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சு. வேறு அவர் வழக்கம் போல் சூப்பராக பண்ணிடுறாரு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஆனால் அந்த காலேஜ் போர்ஷன் தான் இன்னும் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸ்கூல் போர்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது ப்ரோ. அதான் ஹீரோயின் எல்லாருமே புது ஹீரோயின் தான் ப்ரோ, பட்டுன்னு சொல்ல முடியல. அந்த ஸ்கூல் ஹீரோயின் அந்த ஹீரோயின் நல்லா இருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் தான் ப்ரோ வராங்க, கேமியா மாதிரி வராங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னே தெரியும் ப்ரோ, சரக்கு அது ஜூஸு தான் பார்த்தா மிக்சர் அது இதுன்னு வச்சுட்டுருக்கேன், அது என்னன்னு தெரியும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். படத்தில் ஸ்லோ பேஸ்டு மூவியாக தான் ப்ரோ இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டார்ட் ஆகுது. 10-8 தரலாம். நல்லாயிருந்துச்சு ப்ரோ, நல்லாயிருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. அவங்க ஹீரோ ஃப்ரெண்ட்ஸாக தான் வராங்க, நல்லாயிருந்துச்சு, நல்லாயிருந்துச்சு. ஸ்கூல் லைஃப்மே அவர் காட்டினது, அந்த ஸ்டோரி சொன்னது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எதுவுமே போர் அடிக்கல, எந்த சினிமே போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. அடுத்ததுன்னு அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. ஃபுல்லாகவே அந்த லவ்லேயே ஃபுல்லாகவே காமெடி மட்டும்தான். அதான் ஃபேமிலியாகவே போய் பார்க்கலாம். அந்த யூடியூப் ஆக்டர்ஸ்லாமே நடிச்சிருந்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு, அது எல்லாமே நல்லா இருந்தது. அதுவுமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக சொல்கிற ஸ்டோரி அந்த ஸ்டோரி தான் சொல்லியிருப்பாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. அது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம் நாங்கள். அதெல்லாம் சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மேகா ஆகாஷ் நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை இல்லை, எனக்கு பாசிட்டிவ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். மேகா ஆகாஷாக அதிகமாக போட்டிருக்கலாம் படத்தில், அவ்வளோதான் நெகட்டிவ், மற்றபடி வருதும் இல்லை. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, உண்மையாக பார்க்கலாம். சாங்ஸ் கொஞ்சம் மொக்கையாக இருந்தது, ஆனால் லாஸ்ட்டில் நல்ல சாங்ஸ்லாம் நிறையா இருக்குது லாஸ்ட்டில். ஓகே, வரலாம். வீக்கெண்ட்லாம் நல்லாயிருக்கும்.